தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். என்ன சம்பந்தியம்மா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? அதான் உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கல, அது போதும். போதாத, ஐ வாண்ட் மோர் எமோஷன். போதுமா? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. ஆமா, நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க, அந்த சர்வன் ரேவதி எங்க? காய்கறி கட் பண்ணும் போது கையை நறுக்கிக்கிட்டா, அதான் நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். நான் கூட சம்மந்தி வந்திருக்காங்கன்னு நீங்களே அக்கறைய சமைக்கிறீங்கன்னு நினைச்சேன். அந்த சர்வெண்ட் இல்லைன்னா என்ன? இன்னொரு சர்வெண்டா வீட்டுல இருப்பாளே, அவளை சமைக்க சொல்ல வேண்டியதானே. இன்னொரு சர்வெண்டா? யார் அது? பேர யாரு? அந்த இலக்கியாதா? ஏன் அவ சமைக்க மாட்டாளா? பெரிய ராயல் ஃபேமிலில இருந்தா வந்தா? எங்க வீட்டுல குப்பை கொட்டினவ தானே. நைஸ் எமோஷன். என்னடி இது? அந்த இலக்கிய சொன்னானே தானே என் கண்ணை வலிக்க அரைஞ்சிங்க. இப்போ அவளே உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க, இது நியாயமாத்த? அம்மா, எனக்கு மனசே சரியில்லைம்மா. இப்படிதாம்மா என்ன தன தானே நடத்துறாங்க. இதுக்கு மேல இந்த சாப்பாடு என்ன சாப்பிட்டா அதை விட எவ்வளவு வேற எதுவுமே கிடையாது. நான் சாப்பிடலம்மா. ஏய், நீ ஏண்டி சாப்பிடாம இருக்கணும்? இது உன் புருஷ வீடு, உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் சம்பந்தி, அஞ்சலி ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா? அவ மனசு நோக்குற மாதிரி பண்றீங்க. ஆஹா, இதை நான் விடவே மாட்டேன். நீங்க இதுக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இலக்கியாவுக்கு பிடிச்ச சாப்பாட்ட சாப்பிடவே கூடாது. என்ன பாக்குறீங்க, என் மக இந்த சாப்பாடை சாப்பிடணும்னா இலக்கியா சாப்பிடவே கூடாது. இலக்கியா சாப்பிட கூடாதா? என்ன பேசுறீங்க? கரெக்டா தானே பேசுறாங்க? அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. என்ன அங்க என்ன முறைக்கிறீங்க? இலக்கியா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பாடு போட்டு சாப்பாட்டுல கை வச்ச உடனே நீங்க அவளை எந்திரிச்சு போக சொல்லணும். என்ன சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டுக்கு எதிரிங்க வந்தாலும் சோர்ல கை வச்சிட்டாங்கன்னா சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருப்போம். அத கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க. இந்த அஞ்சலி சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியாது. நீங்க பெரியவங்க, உங்களுக்குமா தெரியாது? வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாம் மெதுவா உட்கார்ந்து சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இலக்கிய சாப்பிடட்டும், புரிஞ்சுதா? வேற எதுவும் செய்ய முடியாது. முடியாதா? என்னத்த, நான் இருக்கும்போதே முடியாதுன்னு சொல்றீங்க? தப்பு தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. என் பொண்ணை அடிக்க சொன்னவளுக்கு ஒரு தண்டனை, அடிச்ச உங்களுக்கு ஒரு தண்டனை. இது நடந்தே ஆகணும். உங்களால என் பொண்ணு சூசைட் பண்ண போயிருக்கா? மருமகளை தற்கொலைக்கு தூண்டுனதா? போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். இந்நேரத்துக்கு இங்க உட்காந்து சாப்பாடு செஞ்சிட்டு இருக்க முடியாது. ஜெயில களி தான் கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஆனா நாங்க அப்படி பண்ணல. அத புரிஞ்சுகிட்டு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். என்னங்க நீங்க, பசின்னு வந்து கை வைக்கும் போது தட்டி விட சொல்றீங்களா? உங்களுக்கே இது அநியாயமா படல? நீங்க எனக்கும் கார்த்திக்கும் பண்ண அநியாயத்தை விடையா? வாயில் கிளறினீங்க, நல்லா இருக்கும் அதை சொல்லிட்டேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி தயங்குறீங்க? அம்மா என்ன இலக்கிய சாப்பிடுற சாப்பாட்டுல மருந்திய கலக்க சொன்னாங்க? அப்படி சொல்லிருந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. ஏன் அஞ்சலி, இலக்கியா தன் கையால உனக்காக எவ்வளவு வாட்டி சமைச்சு போட்டிருக்கா? ஏன், நீ கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு எவ்வளவு சத்தான சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கா? அவளை போய் நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றியே, இது நீ பேசுறது நல்லாவா இருக்கு? சொல்லு. அத்த, அவ யாரோட அரிசி எடுத்து எனக்காக பொங்குனா சொல்லுங்க? அரிசி எங்க அரிசி? அவ கூலி வேலை செஞ்சா, கூலிக்கு சோத்த தின்னுக்கிட்டா, எனக்கு சமைச்சு போட்டாலாம்,
இதுக்கு நன்றி வரையா. எங்க அம்மா சொல்றத செய்யுங்க. இலக்கிய சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் போது நீங்க அவளை திட்டி சாப்பிடாதுன்னு சொல்லி துரத்தணும். ஓகே? வேணாம்மா, நீ அவளுக்கு கொடுத்த தண்டனையே போதும். வேண்டாம், விட்டுடுமா. அம்மா கொஞ்சம் வெளியில இரு. எதுக்குடி? ஓ, என்னத்த சொல் பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? சொல்றத கேக்குறேன்னு கோவில்ல வாக்கு கொடுத்துருக்கீங்க, மறந்து போச்சா? இத பாருங்க, இத மீறி இலக்கியாவை நீங்க சாப்பிட வச்சா அவளும் கௌதமும் இந்த வீட்டுல ஓசி சோறு திங்குறாங்கன்றத சத்தம் போட்டு சொல்லுவேன். எப்படி வசதி? வேண்டாம், கையில் எடுத்த சோறு இலக்கியாவோட வாய்க்கு போக கூடாது. புரிஞ்சுதா? கார்த்திகோட அம்மா வந்துட்டா, மொறு மொறுன் விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு பொடி பொடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க, வாங்கடா போய் குடி பண்ணியா சாப்பிடலாம். தரமான நாட்டு கடலையில் இருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மணம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்ப காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் தான் சேம் ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.